மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே கடுக்காய் தாயை விட சிறந்தது ஆகையினாலே அந்த கடுக்காயை சிறு வயதிலிருந்தே அந்த சிசு சிறு வயது என்று சொல்வதை விட சிசு அது இன்ஃபண்டாக இருக்கிற போதிலிருந்து துணிந்து கடுக்காயை கொடுக்க செய்தார்கள் எப்படி வசம்பை பிள்ளை வளர்த்தி என்று கொடுத்தார்களோ அப்படி அந்த கடுக்காயை கடுக்காயினுடைய தோல் தான் மருந்து கடுக்காய்க்கு அக நெஞ்சு சுக்குக்கு புற நஞ்சு என்று இந்த மருத்துவம் சொல்லும் சுக்கை தோலை நீக்கி பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த தோல் நன்மை தராது கடுக்காயின் உள்ளிருக்கிற பருப்பும் கொட்டையும் நன்மை தராது அதனால் அகத்திலே நஞ்சு இருக்கிறது கடுக்காயின் உள்ளிருக்கிற கொட்டையையும் பருப்பையும் நீக்கிவிட வேண்டும் என்று இப்போ என்ன செய்வார்கள் இந்த கடுக்காயிலே கடுக்காய் என்று உண்டு மஞ்சள் கடுக்காய் என்று உண்டு பெரிய கடுக்காய் இருக்கும் அந்த விளைந்த கடுக்காயினுடைய தோல்லே பார்த்தா வரி வரியாக கோடு இருக்கும் அந்த கடுக்காயை கொண்டு வந்து அதை உரை கல் என்று இருக்கும் அந்த கல்லில் கொஞ்சம் தேன் விட்டு அந்த கடுக்காயை அப்படி தேய்ப்பார் ஒரு அது உரைக்கு கணக்குண்டு பத்து தடவை உரைதல் ஐந்து தடவை உரைதல் இருபது தடவை உரைதல் என்று அந்த அளவுக்கு ஏற்றாற் போல் அந்த குழந்தைக்கு எப்படி மலம் நீங்குகிறது என்பதை பொறுத்து கடுக்காய் ஒரு மிகச்சிறந்த மலம் இலக்கி இப்போ பலர் சொல்லுகிறார்கள் குழந்தையை கொண்டு வந்து ஐயோ என் குழந்தை நாலு நாளாக மலம் போகலை ஒரு வாரமாக மலம் போகலை என்று சொல்லுகிற தாயை கூட என்னுடைய மருத்துவமனையில் சந்தித்து இருக்கிறேன் ஏன் மலம் போகவில்லை அந்த மலம் இலகி வெளியேற்றுவதற்குரிய சக்தி அந்த குடலில் இன்னும் உருவாகலை அதற்காக என்ன செய்தார்கள் சித்தர்கள் இந்த கடுக்காயை கூட சேர்த்தார்கள் ஓராய்த்து கடுக்காய் அதனால் உர மருந்து கடுக்காய் அடுத்து முக்கியமாக மாசிக்காய் இந்த மாசிக்காய் குளிர்ச்சித்தன்மை உடையது சீதளத்தன்மை பொருந்தியது எங்கும் குடலில் வராமல் ஆத்துகிற தன்மை உடையது கண்ணுக்கு சிறந்தது வெப்பத்தை தனிப்பது மிகச்சிறந்த ஒரு தாய்க்கு நிகரான மூலப்பொருளாக மூலிகையாக கருதப்பட்டது மாசிக்காய் இப்போ இந்த மாசிக்காயை பற்றி தேரையர்கள் சொல்லுகிற போது குறிப்பிடுவார்கள் அக்கரத்தை போக்கி விடும் அக்கரத்தை போக்கி விடும் ஆரா வெப்பு மாற்றும் அக்கரத்தை போக்கி விடும் ஆராத வெப்பு மாற்றும் மெய்குருதி மாசிக்காய் மெய்குருதி மாசிக்காய் மெய்குருதி மாசிக்காய் மேனிக்கு தக்கதொரு பாலர்கன சுரமும் பன்மேகமும் தொலைக்கும் பாலர் சூடும் பன்மேகமும் தொலைக்கும் வேலை ஒத்த கண்ணாய் விரி வேலனைய கண்ணாய் விரி வேலை போன்ற கண்ணை ஒத்த பெண்ணே நான் சொல்லுவதை கேளு அக்கரத்தை போக்கி விடும் அக்கரம் சொல் பிறமொழி தருவி ஒரு தமிழ்ச்சொல் உருவாக்கப்படுகிற போது அந்த ஒலியை தமிழ் ஒலி ஆக்கிவிட்டால் போதும் என்று தொல்காப்பியம் சொன்னதை போல இதிலே அட்சரம் என்று ஒரு நோய் இருக்கிறது நாவிலே சின்ன சின்ன கொப்பளங்களோடு வரும் அது என்னவென்று சொல்வார்கள் அச்சரம் வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் அச்சரம் என்றால் எழுத்து என்று ஒரு பொருள் உண்டு பஞ்சாட்சரம் சதாட்சரம் அஷ்டாட்சரம் என்றெல்லாம் இறைவனை வணங்குபவர்கள் சொல்லுகிற மந்திரத்தில் கையாளப்படுகிற எழுத்தை பொறுத்து அந்த அட்சரம் பஞ்ச அக்ஷரம் ஐந்து எழுத்து மந்திரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இன்னொரு பொருள் அந்த அச்சரத்துக்கு என்ன இருக்கிறது புண் என்று ஒரு பொருள் இருக்கிறது இந்த வாயிலே வருகிற புண் நாவிலே வருகிற புண் வெப்பத்தால் வருகிற புண் அந்த புண்ணை எல்லாம் போக்குகிற ஆற்றல் இந்த மாசைக்காய்க்கு இருக்கிறது அக்கரத்தை போக்கிவிடும் அகற்றும் உடம்புல எப்போ பார்த்தாலும் சில சொல்லுவான் கனகன உடம்பு எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்கிறதுங்க இந்த சூடு நான் உட்கார்ந்து எழுந்து போனால் அங்கே உடனே யாரும் வந்து உட்கார முடியாது கொஞ்ச நேரம் கழித்து தான் உட்கார முடியும் ஏன்னா அவர்கள் உட்கார்ந்தா சூடும் தெர்மாமீட்டரை வச்சு பார்த்தா என்னுடைய உடலில் இருக்கிற வெப்பம் இந்த வெப்பம் மாறி காட்டுகிற அளவு இந்த தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு தான் ஆனால் என் உடலிலே இருந்து ஒரு வெப்பம் வெளியிலே கொண்டே இருக்கும் அது கனச்சூடு என்று சொல்வார்கள் அந்த வெப்பத்தை இது மாற்றிவிடும் அக்கரத்தை போக்கிவிடும் மாற்றும் எது மெக்குருதி எதுருதி மெதினியில் தக்கதொரு மெய்க்கு உறுதி மாசிக்காய் இந்த மாசிக்காய் இருக்கிறது அது மெய்க்கு உறுதியை சேர்க்கும் மெய் என்ன உடல் மெய்குருதி மாசிக்காய் மேதினியில் தக்கதொரு பாலற் கன சூடும் பன்மேகமும் தொலைக்கும் பாலர்களுக்கு இருக்கிற கனச்சூடுன்னு இந்த குழந்தை என்ன பண்ணும் உடம்பு தேராது அது ஒல்லியாகவே இருக்கும் சரியாக சாப்பிடாது சரியாக பசிக்காது அப்படி சரியாக சாப்பிட்டு பசித்து சாப்பிட்டாலும் கூட அந்த குழந்தை உடலில் அந்த உணவு பிடிக்காது உடம்பு தேராது அப்படியே ஒல்லியாக இருக்கும் அந்த கனச்சூடுன்னு சொல்லுவார் அப்படி இருக்கிற அந்த கனச்சூடை குறைக்கிற ஆற்றல் இதற்கு இருக்கிறது பால சூடும் பன்மேகமும் தொலைக்கும் பன்மேகம் பல வகையான எல்லாம் இது தொலைக்கும் வேலனைய கண்ணாய் விரி அப்போது இந்த தருணத்தில் நான் வந்து மாசக்காய் உறக்கத்திற்கு ஒரு சிறந்த மருந்து என்று ஏன் சொல்லுகிறேன் இந்த மாசைக்காயை உரை மருந்தில் சேர்த்து உரைத்து அந்த குழந்தைக்கு கொடுப்பார்கள் ஒரு மூன்று உரை ஐந்து உரை தேய்ப்பார்கள் அவ்வளவுதான் அதுக்கு மேலே தேய்க்க மாட்டார்கள் இதில் அந்த உரக்கல் உரக்கல் என்பது சொர சொரப்பாக ஒரு சாணக்கல் போல் ஒரு கல் இருக்கும் அந்த கல் மேலே கொஞ்சம் தேனை விட்டு அந்த தேனிலே கொஞ்சம் சுட்ட வசம்பு கறி அதிலே கொஞ்சம் கடுக்காய் தோல் கடுக்காயினுடைய தோல் பகுதியில் தேய்த்தது அதனோடு கூட கொஞ்சம் மாசிக்காயை உரைத்து அதை அப்படியே எடுத்து விரலிலே அந்த குழந்தையினுடைய நாக்கிலே தடை விடுவார் மருந்து தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்